அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண நீங்கள் 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇன்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்ட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,000 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்டிங்கு அப்ளை பண்ணலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழகம் முழுக்க வெளிவர அனைத்து வேலைவாய்ப்பு தகவல்களும் உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனை வந்து சேர்ந்துடும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுக்கா இங்கேருந்து கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 5 கிராம உதவியாளர் வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் April 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2022 அன்று உள்ள பதி 21 வயதுகள் நிறைவடைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினருக்கு அதிகபட்சம் வந்து 32 வயதுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணிக்கலாம். இதர பிரிவினர்களுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி பிசி பிசி முஸ்லீம் அதில் எம்பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கம்பல்சரி பதிவு பண்ணியிருக்கணும். கரண்ட் டேட் வரைக்குமே வந்து ரெனியூல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் எந்தெந்த ஊரில் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோதையரும்பு பொரூர் மண்டவாடி கூத்தம்பூண்டி இந்த மாதிரியான ஏரியாஸ் வீரலப்பட்டி 5 ஏரியாவில் வந்து 5 கிராமங்களில் வந்து இந்த கிராம உதவியாளர் வேகன்சிஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்புமே இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பண்ணிக்கிங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிடுங்க. தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அதாவது ஒட்டஞ்சத்திரம் வட்டாட்சியருக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து நேர்லேயும் அனுப்பலாம், போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கவங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது காலி பணியிடலுக்கு தகுதியான நபர்கள் தேர்வு செய்யும் பொழுது பணியிடம் காலியாக உள்ள கிராமம் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் அருகாமை கிராமங்கள் அளவிலும் தகுதியான நபர்கள் கிடைக்காத பட்சத்தில் காலி பணியிடம் அமைந்துள்ள குறுவட்டத்தைச் சேர்ந்த குறுவட்ட அளவில் மட்டுமே தகுதியடைந்த நபர்களின் பெயர்கள் பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் இந்த தாலுக்காவில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.